Anarkali. Malliga Hind. Kurvadar Kimiko Maraga Golda. Salim. Piriam Avergale. Tankalinga. Salangal Gena Saidi. Nan want to Kate Kavendum. Kalingal. Ni and the Vishi Terinukulam Yurcha Saidaya. உனக்கு பதவி தரப்போவதை ஏன் yen தடுத்தார்கள் என்பதை இந்த விஷயத்திற்கு பின்னணியில் ஷாயிரான் தூதர்களின் நோக்கம் என்ன தெரியுமா அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்று இன்று வரை எனக்கு புரியவில்லை நம் ராஜ்யத்தின் பிரச்சனைகளில் தலையிட அவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று புரியவில்லை அந்த நேரத்தில் நான் ஷேன்ஷா அவர்களுக்கு சரியான பதில் கூறுவார் என்று நினைத்தேன் அதனால தான் அமைதியாக இருக்கிறேன் அது மட்டுமல்ல ஷேன்ஷா என்ன கூறினார் என்றால் ஒரு நல்ல நாளில் அதை நடத்தலாம் என்று கூறியுள்ளார் என் அருமை மகனே எவ்வளவு வெகுளியாக இருக்கிறாய் இதில் உண்மை என்னவென்றால் நீ எப்பொழுதும் ஷாஷாவாக ஆக முடியாது பெரியமார்களே தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் இங்கே பார் சலீம் உன் மனதை நான் வேதனைப்படுத்த விரும்பவில்லை ஆனால் இதுதான் உண்மை ஷாயிரானின் தூதர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால் ஜோதா பேகம் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத வரை சட்டப்படி ஷெஹன்ஷாவுடன் அவருக்கு நடந்த நிக்காவும் செல்லாது அதோடு நீயும் அந்த பதவியை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்பொழுது இந்த விஷயத்தினால்தான் ஷெஹன்ஷா அவர்கள் மிகவும் குழப்பத்தில் இருக்கிறார் இதற்கான தீர்வை தான் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார் உன்னை வேதனைப்படுத்தாமல் இருக்கத்தான் இதை ஷெஹன்ஷாவும் ஜோதா பேகமும் உன்னிடம் கூறாமல் இருக்கிறார்கள் ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு புரியவில்லை மகனே ஷேன்ஷா நிச்சயமாக ஜோதாவை இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்ல மாட்டார் பிறகு இந்த பிரச்சனைக்கு என்னதான் முடிவு ஒருவேளை இப்படி இருக்கலாம் ஜோதா பேகத்திற்கு எப்பொழுதோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதனால் உன்னை பற்றி கவலை இல்லாமல் இருக்கிறாரோ இளவரசர் சலீம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் என்ன விஷயம் ஷேக்கோ கூறு ஷேன்ஷா உங்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரிந்தாக வேண்டும் எனக்கு புரியவில்லை ஆனால் எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது ஏன் என்னுடைய பதவியேற்பு விழாவை நிறுத்தினார்கள் என்று உண்மை என்னவென்பதை நீங்கள் முன்பே என்னிடம் கூற வேண்டியதுதானே ஏன் அதை என்னிடம் கூறாமல் தாங்கள் உண்மையை மறைக்கிறீர்கள் எதற்காக என்னிடம் அனைத்தையும் மறைக்கிறீர்கள் எந்த ஒரு ஆலோசனை கூட்டத்திலையும் நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவே இல்லை என்னுடைய முடிவு என்னவென்பது உனக்கு தெரிய வேண்டுமா ஆ வா என்னுடைய முடிவு என்னவென்று உனக்கு கூறுகிறேன் புரிகிறதா இல்லை உனக்கு புரிந்திருக்காது இது வெறும் சிம்மாசனம் இல்லை ஷேகோ இது முள் மெத்தையாகும் ஷேன்ஷா அணியும் முத்துமணி ரத்தினங்கள் அனைவருக்கும் பெரியதாக தெரியலாம் ஆனால் ஷேன்ஷாவின் ஒவ்வொரு முடிவிலும் ஒவ்வொரு பிரச்சனை வரலாம் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் ஆயிரம் பிரச்சனைகள் வரலாம் ஷேகோ இந்த சிம்மாசனம் உறவில் பிரிவை ஏற்படுத்தி ஒரு மனிதனை தனி மனிதனாக்கிவிடும் நீ என்ன நினைத்தாய் இந்த பதவியை ஏற்றுக்கொண்டால் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும் என்றா இல்லை இதில் அமர்ந்த மறுகணமே நீ உன் உறக்கத்தை இழந்து விடுவார் தாங்கள் என்ன கூற வருகிறீர்கள் நீ சற்று ஆழமாக சிந்தித்துப்பார் நானாக சுயமாக முன்வந்து என் கைகளாலேயே உனக்கு அந்த கிரீடத்தை சூட்டலாம் என்று முடிவெடுத்தேன் ஆனால் நான் என் மனதில் என்ன நினைத்தேன் என்றால் நீதான் வருங்கால ஷெஹன்ஷாவாக இருக்க வேண்டும் அதற்கு நான் மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த உலகமுமே உன்னை முகலாய ராஜ்யத்தின் வாரிசாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக நான் ஜோதா பேகத்தை மதம் மாறும்படி கோரவும் மாட்டேன் என் மக்களையும் நான் வேதனைப்படுத்த மாட்டேன் நீரிடம் கேள்வி கேட்க வந்தாயல்லவா இன்றைய ஷெஹன்ஷா வருங்கால ஷெஹன்ஷாவை ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒருவேளை நீ நாளை இதே இடத்தில் உட்காரும் போது இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பாய் என்று கூறு ஆழமாக சிந்தித்து பதில் சொல் உனக்கு உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைத்துவிடும் அஸ்ஸலாமு அலைக்கும் ராஜா மாதா அவர்களே நான் உனக்காக உணவெடுத்து வந்திருக்கிறேன்
எனக்கு பசிக்கவில்லை ராஜமாதா அவர்களே. என்னவாயிற்று சலீம், உனக்கு ஏன் பசிக்கவில்லை? என்ன விஷயம்? ராஜமாதா அவர்களே, தங்களுக்கு அனைத்தும் தெரியும் அல்லவா? அப்படி தெரிந்திருந்தும் தாங்கள் என்னிடமிருந்து மறைத்து விட்டீர்கள். நான் எதை மறைத்தேன்? ஷாஹி ராணி தங்களை மதம் மாற வேண்டும் என்று கூறிய விஷயம். தங்களுடைய முடிவை நீங்கள் மாற்றிக்கொள்ளாமல் விட்டால் என்னால் வருங்காலத்தில் ஷென்ஷாவாக ஆக முடியாது. இதைத்தான் நீங்கள் மறைத்தீர்கள். இதனால் தான் என் பதவியேற்பு விழாவை தடுத்து விட்டார்கள். நான் உன் மனதை காயப்படுத்த விரும்பவில்லை, ஆகையால் தான் வேண்டுமென்றே உன்னிடம் மறைத்தேன். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, ஷெயின்ஷா இந்த பிரச்சனையில் கண்டிப்பாக ஒரு வழியை கண்டுபிடிப்பார். ஆனால் இந்த விஷயத்தில் பிரச்சனையை தீர்ப்பதற்கான முடிவை அவர் என்னிடம் தந்துள்ளார். என்ன? ஆம் ராஜமாதா அவர்களே, ஷெயின்ஷா அவர்கள் அந்த இக்கட்டான முடிவை என்ன எடுக்குமாறு கூறியிருக்கிறார். நாளை என்ன பதில் கூறுவதென்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஷெயின்ஷா பெரிய சிக்கலை எல்லாம் எதிர்கொண்டிருக்கிறார், அதற்கு ஒரு தீர்வையும் கொடுத்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது ஏற்பட்டிருப்பது மிகப்பெரிய பிரச்சனையாகும். ஏனென்றால் இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்டவர்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். ஷெயின்ஷா அவர்கள் மீது உயிரியை வைத்திருக்கிறார். நீ, நான், பிறகு நம் மக்கள். ஷெயின்ஷா உன்னை வருங்காலத்தில் பாட்ஷா ஆக்க நினைத்தார், ஆகையால் தான் அவர் இந்த முடிவை உன்னிடம் விட்டுவிட்டார். அவர் பார்க்க விரும்புவது இந்த சூழ்நிலையில் சந்தர்ப்பத்தில் நீ என்ன செய்ய போகிறாய், என்ன முடிவெடுப்பாய் என்று. ஆனால் எனக்கு பெருமையாக உள்ளது, நீ நிச்சயமாக இந்த பரீட்சையில் ஜெயித்து விடுவாய் என்று. ஆனால் இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தானே, இதில் நான் எவ்வாறு முடிவெடுக்க முடியும்? இங்கு பார் சலீம், தந்தைக்கு சரிசமமான பொறுப்பை கையில் எடுக்கும் பொழுது உன் தந்தையின் காலணியை அணிந்து கொள்ளும் அளவிற்கு உன் கால் பெரிதாகிவிடும். அப்பொழுது தந்தையின் அனைத்து பொறுப்புகளும் அவருடைய அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றும் பொறுப்பு மகனுடையதாகிவிடும். நீ நிச்சயமாக ஷாஹிஷாகத்தான் போகிறாய். ஷாஹிஷாவிலிருந்து ஷெஹென்ஷாவதற்கான பயணம் மிகவும் கடுமையாக இருக்கும். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் உன்னுடைய தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் நிரூபிக்க வேண்டும். இந்த வாய்ப்பை நீ பரீட்சையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது, நாளை தர்பாரில் நீ உன்னுடைய புத்திசாலித்தனத்தை நிச்சயமாக நிரூபித்து காட்டுவாய். எப்பொழுது பசிக்கின்றதோ அப்போது இதை சாப்பிட. நான் உனக்காக பிரியமுடன் செய்தது. நேராக நில்லுங்கள். எப்படி இதை அணிவது? நான் என்ன தவறு செய்துவிட்டேன்? நீங்கள் என்னிடம் இவ்வாறு கோபப்படுகிறீர்கள்? நான் கோபமாக இருந்தால் என்ன, எப்படி இருந்தால் என்ன, யாருக்கும் அதை பற்றி கவலை இல்லை. உங்களிடம் எத்தனை முறை கூறுவது? நீங்கள் வேண்டுமானால் எனக்கு தண்டனை அளியுங்கள். ஆனால் உங்கள் முகத்தில் நான் இந்த கோபத்தை விரும்பவில்லை. நான் கோபத்தில் இல்லை, வருத்தமாக உள்ளேன். சலீமை ஏன் நீங்கள் இப்படி மாட்டிவிட்டீர்கள்? எதற்காக இப்படி செய்தீர்கள்? நான் எதற்காக செய்தேன், ஏன் அப்படி செய்தேன் என்று எனக்கு நன்றாக தெரியும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஷேக்கு என் கேள்விக்கு என்ன பதில் கூறுவான், அவன் என்ன பதில் கூறுவான், கூறுங்கள் ஜோதா பேகம். எனக்கு அதை பற்றி தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் இதன் காரணமாக சலீம் கவலையாக இருக்கிறான். நான் உங்களை மன்னிக்கவே மாட்டேன். யார் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, என் மீதா இல்லை ஷேக்கு மீதா? ஜோதா பேகம், நான் இன்றைய ஷெஹன்ஷா, அவன் வருங்கால ஷெஹன்ஷா. அதனால் நான் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், இதை அவன் எப்படி சமாளிக்க போகிறான் என்று. ஆனால் அனைவருக்கும் முன்பு அவனை இப்படி மாட்டிவிட என்ன அவசியம் வந்தது? அவன் ஷெஹன்ஷா ஆன பிறகு இது போன்ற பிரச்சனைகள் தினமும் அவனை தேடி வரும், அதற்கான பதிலை அவன் கூற வேண்டும் அல்லவா? நீங்கள் அவனை ஷெஹன்ஷா ஆக்க விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதற்காக அவனுக்கு இப்படி கடுமையான வழிகளில் கற்றுக் கொடுக்க ஏன் நினைக்கிறீர்கள் ஷெஹன்ஷா? என் கடுமைத்தனத்தினால் தானே உங்களுக்கு என்னை பிடிக்கிறது. நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன், அது எந்த முடிவாக இருந்தாலும் சரி, நான் உங்களை கோபப்பட வைக்க மாட்டேன். ஏனென்றால் உங்கள் புன்னகைதான் என்னை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் மிக முக்கியமான ஒன்று, அதை நான் இழக்க மாட்டேன். தந்தை சலீமுன்னாவிற்கு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டார், அவரே முடிவெடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டாரே. நிச்சயமாக தந்தை இதற்கு ஒரு முடிவு கூற விரும்புகிறார். நம் சாம்ராஜ்யத்தின் முடிவை நாம் தான் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம் அண்ணனின் பதவியேற்பு விழாவை தடுப்பதற்கு அந்த ஈரானுக்கு என்ன அதிகாரம் உள்ளது? அவ்வாறு கூறாதீர்கள் தானியல்.
ஷாஹிரா நமக்கு பல உதவிகள் செய்திருக்கிறார். நமது பிரச்சனைகளிலும் சரி, நமது கஷ்டங்களிலும் சரி. இருக்கட்டும், ஆனால் இது ஹிந்துஸ்தான். இங்கு அவரது அதிகாரம் செல்லுபடியாகாது. சலீம் அண்ணா ஷகன்ஷாவிடம் நேரடியாக பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த பதவி ஏற்றுக்கொள்ளும் முடிவை அவர்தான் எடுக்க வேண்டும். அவர் முடிவை யாராலும் மாற்ற முடியாது. ஒருவேளை தேவைப்பட்டால் ஈரானுக்கு எதிராக யுத்தம் செய்யவும் தயாராக இருக்கிறோம். நிச்சயமாக, ஒருவேளை தேவைப்பட்டால் நானே சுயமாக சாயி ஈரானோடு போராடவும் செய்வேன். இதைத்தான் நானும் விரும்புகிறேன். யுத்தத்திற்கு செல்லுங்கள், யார் வேண்டுமானாலும் என்று கொள்ளுங்கள். ஆனால் ஜலாலும் சலீமும் பிரிய வேண்டும். அப்பொழுதுதான் ஹைதர் உயர்நிலையை அடைய முடியும். ஹுசூர், நானே சுயமாக அஜ்மீர் ஷெரீஃபுக்கு சென்று ஆர்தெல் டேனியலிடம் ஆலோசிக்கிறேன். அவர் நிச்சயம் நமக்கு உதவி செய்வார் என்று நம்புகிறேன். ஹுசூர் அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். இளவரசர் சலீம் உள்ளே வருவதற்கு அனுமதி கோருகிறார். அனுமதிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷஹன்ஷா. நேற்று நான் உன்னை ஒரு கேள்வி கேட்டேன் அல்லவா? இன்று அதற்கான பதிலை அனைவருக்கும் முன்பாக கூறு. உன்னுடைய பதில் என்னவென்று கூறு. அதற்கு முன்பு நான் அனைவருக்கும் ஒன்றை கூறுகிறேன். நேற்று நான் ஷேக்குவிடம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அது, என்னுடைய இந்த இடத்திலிருந்து அவன் ஷெஹன்ஷாவாக இருந்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு அவன் என்ன தீர்வு, என்ன முடிவெடுப்பான் என்று கேட்டேன். சரி கூறு ஷேக்கோ, உன்னுடைய பதில் என்ன? ஒரு ஷெஹன்ஷாவை போல் உன் சிம்ம குரலில் அனைவருக்கும் உன் பதிலை கூறு. உன்னுடைய பதில் என்னவென்று கூறு. ஷெஹன்ஷா ஒவ்வொரு முறையும் சலீமை இக்கட்டில் கொண்டு போய் விடுகிறார். இதை தனியாக கேட்டிருக்கலாம். இது அவருக்கு சோதனை காலம். சலீம் அடுத்த பாட்ஷா ஆக வேண்டும் என்றால் இந்த சோதனைகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். ஷேன்ஷா, நீங்கள் என்னிடம் கேள்வி கேட்டீர்கள் அல்லவா? ஷாஹிரானால் ஏற்பட்ட அந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு எடுக்கப் போகிறாய் என்ற? நான் பாஷாவாக இருந்தால் என்ன முடிவு எடுப்பேன் என்றால், அந்த கேள்விக்கான பதிலை கூறுவதற்கு முன்பு நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு 7 வயது சிறுவன் தெரியாமல் ஒருவன் மீது அம்பு ஏததற்காக அவனுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தீர்கள் அல்லவா? அப்போது தாங்கள் அவருடைய விருப்பத்தை கேட்கவே இல்லையே. நீங்கள் எடுத்த முடிவிற்கான விளக்கத்தையும் கூறவில்லை. நான் என்ன கூற வருகிறேன் என்றால், நான் ஒவ்வொரு தடவையும் விருப்பம் இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் ஒவ்வொரு தடவையும் உங்கள் கட்டளைக்கு கீழ்ப்பட வேண்டியிருக்கிறது. எச்சரிக்கை இளவரசே. தாங்கள் சயின்ஷா முன்பு நிற்பதை மறந்து விடாதீர்கள். அவர் முன்பு குரலை உயர்த்தி பேசக்கூடாது. மன்னித்து விடுங்கள் மகாராணி அவர்களே. நான் ஷெஹன்ஷாவின் கேள்விக்கு தான் பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். நாம் என்ன யோசித்தாலும் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் இவருக்கு தான் எப்பொழுதும் கட்டளையிடும் அதிகாரம் இருக்கிறது. அந்த கட்டளைக்கு நாம் அனைவரும் அடிபணிந்துதான் ஆக வேண்டும். அது தாங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் எந்த ஈரனாக இருந்தாலும், இந்துஸ்தானில் என்ன நடந்தாலும் அதற்கு முடிவெடுக்க வேண்டிய உரிமை வேறு யாருக்கும் அல்ல, ஷெஹன்ஷாவிற்கு மட்டுமே உள்ளது. ஷெஹன்ஷா, நான் தங்களிடம் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களிடத்தில் நான் பாஷாவாக இருந்தால் என் சாம்ராஜ்யத்தில் நடக்கும் விஷயத்தில் யாரும் தலையிட நான் அனுமதிக்க மாட்டேன். அது அந்த ஷாஹி ஈரானாக இருந்தாலும் சரி. ஷேன்ஷா, நீங்கள் யாருக்கு முடிசூட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்கள் அல்லவா? உங்களது முடிவில் உறுதியாக இருங்கள். மற்றவர்களின் அபிப்பிராயத்தை கேட்டு உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் இந்த ராஜ்யம், இந்த ஹிந்துஸ்தான் நம்முடையது மட்டுமே. யாராவது உங்கள் முடிவை எதிர்த்து பேசவோ எதிராக நடந்து கொண்டாலோ அதற்கான பதிலை நம்முடைய வாளால் போர்க்களத்தில் தான் கூற வேண்டும். அனைவரின் முன்பும் நீ இளவரசன் என்பதை நிரூபித்து விட்டான்.
இப்போது நான் என் முடிவை கூறுகிறேன். ஷாஷா விழா நடந்தே தீரும். அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். ஷாகிரானின் ஷஃபீர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும். நான் அவர்களுக்கு ஒன்றை கூற வேண்டும். இது நம்முடைய சாம்ராஜ்யம். இங்கு என் ஆட்சி நடக்கிறது. ஷாகிரானுடையது அல்ல. இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும். தங்களுடைய இந்த முடிவால் ஷாஹிரான் கோபப்பட வாய்ப்புள்ளது. ஏனென்றால் அவருடைய குடும்பம் மிகவும் பாரம்பரியமானது. முஸ்லிம் மக்களிடையே அவர்களுக்கு பெரும் மரியாதை உள்ளது. எது சரி என்றும் எது தவறென்றும் அவர்கள்தான் முடிவெடுப்பார்கள். நான் தங்களிடம் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதற்கு முன்பு ஷாஹிரான் ஜன்னத் ஆஷியானி மர்ஹூம் மற்றும் பாஷா உமாயூனுக்கு எதற்காக உதவி செய்தார்கள் என்றால், அவர் ஒரு இந்துவை முஸ்லிமாக மாற்ற முடிவெடுத்திருந்தார். அதை தெரிவிப்பதற்கு முன்பே உமாயூன் அவர்கள் இறந்துவிட்டார். அதன் பிறகு தாங்கள் இந்து தெய்வங்களின் நாணயங்களை தயாரித்து அவரை கோபப்படுத்தி விட்டீர்கள். மீண்டும் அவரை கோபப்படுத்தாதீர்கள். ஷஃபாவி ஷாவுன்னே ஹிந்துஸ்தானை கைப்பற்றுவதற்காக தங்களுடைய முன்னோர்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு சாட்சி மகாராணியார் மட்டும்தான். அதனால் தாங்கள் அவரிடம் ஆலோசித்து விட்டு ஷாஹிரானுக்கும் இஸ்லாத்துக்கும் பதில் சொன்னால் போதும். இந்த பிரச்சனைக்கு காரணமே அவர்தானே. இந்துஸ்தானின் ஷெஹன்ஷா நான் தான். முகலாய சாம்ராஜ்யத்தின் இளவரசர் யார் என்ற முடிவை நான் தான் எடுக்க வேண்டும், அவர் அல்ல. அது மட்டுமல்ல, மறந்து விடாதீர்கள், நான் எப்போதும் மத பிரச்சனையை தூண்டியதில்லை. இது அனைவருக்கும் நன்றாக தெரியும். இந்த பூமி இந்துக்களுடையது. இங்கு இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, பல மதத்தை சார்ந்தவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரையும் நாம் மதம் மாறும்படி கட்டாயப்படுத்தவே கூடாது. எப்போதும் யாரையும் கட்டாயப்படுத்தி இஸ்லாமிற்கு மாறும்படி கூற மாட்டோம். இளவரசர் சரியாக கூறினார். இறுதி முடிவை ஷெஹன்ஷா தான் எடுக்க வேண்டும். முகலாய சாம்ராஜ்யத்தின் ஷெஹன்ஷாவாகிய நான் என் முடிவை கூறுகிறேன். ஷாஷாவின் விழா நிச்சயமாக நடக்கும். அதோடு முடிசூட்டு விழாவும் நாளையே நடக்கும். இளவரசர் சலீமின் முடிசூட்டு விழாவிற்கு எங்களை வரவழைத்து உங்கள் ஷெஹன்ஷா எதை நிரூபிக்க எண்ணுகிறார்? ஒரு விஷயம் தெளிவாகிறது. ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது ஷாஹிரானை எதிர்க்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஜோதா பேகம் அவர்களை மதம் மாற செய்யாமல் தன் மகன் இளவரசன் சலீமை பாஷாவாக்க நினைக்கிறார். தங்கள் அனைவருக்கும் இது புரிகிறதா? இதன் விளைவு என்னவாகும் என்று? ஷாஹிரான் அவர்கள் கோபப்பட்டால் முகலாய சாம்ராஜ்யம் அதிகமாக பாதிக்கப்படும். ஷஃபீர் அவர்களே, இந்த விஷயத்தில் நான் என்ன செய்ய முடியும்? நான் ஷாஹின்ஷா கூறியதை தான் உங்களிடம் கூறினேன். நீங்களே கூறுங்கள், நான் ஷாஹின்ஷாவிடம் என்ன கூற வேண்டும்? நீங்கள் விழாவில் பங்கேற்க போகிறீர்களா இல்லையா? நிச்சயம், நிச்சயமாக கலந்து கொள்வோம். ஷெஹன்ஷாவுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக கூற விரும்புகிறோம். இப்படி ஒரு தவறான முடிவினை எடுத்து அவர் தன்னைத்தானே அழித்துக் கொள்ள நினைக்கிறார் போல. எனக்கு விடை தாருங்கள். ஷெஹன்ஷா ஜலால் செய்வது சரியல்ல. ஷாஹிரான் கட்டளையை மீறுவது மன்னிக்க முடியாது. சலீம் மிகவும் சரியான பதிலை கூறினார். ஒரு இளவரசரை போல் சரியாக நடந்து கொண்டார். நிச்சயமாக தாயே, அவன் முடிவு எனக்கு மகிழ்ச்சி அளித்தது. நீயும் சலீமின் முடிவிற்கு ஏற்றவாறு நடந்திருக்கிறாய். ஆம் ஷெஹன்ஷா, இளவரசர் சலீமே ஒரு பதிலை சொல்லி இதற்கு முடிவு கட்டிவிட்டார். ஷாஷா பதவிக்கு அவர் தகுதியானவர் என்று. என் மகன் முன்பே தகுதியானவன் தான். ஆனால் ஷெஹன்ஷா தான் தேவையில்லாமல் அவனுக்கு பரீட்சை வைக்கிறார். எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நல்ல விஷயம் என்னவென்றால் முடிவை கூறியது சலீம் தானே. அதை எப்படி மறக்க முடியும்? ஒருவர் மீதுள்ள பயத்தால் நான் அந்த முடிவை ஷேக்குவிடமே ஒப்படைத்து விட்டேன். பயமுறுத்தினார்களா? யார்? உங்களுடைய செல்ல மகள் தான். தாங்கள் இருக்கிறீர்களே. பிறகு என்ன? ஷேக்குவிற்கு எதிராக முடிவெடுத்திருந்தால் மீண்டும் நீங்கள் கோபப்பட்டிருப்பீர்கள். அதெல்லாம் ஒன்றுமில்லை அத்தை. அவர் ஏதோ. சபாஷ் ஜோதா, நல்ல வேலை செய்தாய். ஜலால், நீ இந்துஸ்தானத்தினுடைய ஷெஹன்ஷா, ஆனால் உனக்கே கட்டளையிடுவது என்னுடைய செல்ல மருமகள். இப்படி அவனை பயமுறுத்தி தான் வைக்க வேண்டும். எனக்கு சொந்தமாக இருக்க வேண்டியவர் இப்பொழுது உனக்கு சொந்தமாக இருக்கிறார் ஜோதா. ஆனால் இந்த நெருக்கம் வெகு நாட்களுக்கு நீடிக்காது. நான் உன்னை மகிழ்ச்சியாக இருக்கவே விட மாட்டேன்.